Hi viewers, welcome to Mangai's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ரொம்ப சுவையான பாதாம் பால் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாதாம் பால் பாயசம் செய்வதற்கு நான் தவால 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது நல்லா காயட்டும். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் சேமியா, அது கூட 2 டேபிள்ஸ்பூன் சின்ன ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிடணும், கருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே தவாவில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, இப்போது இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் பால் பாயசம் செய்வதற்கு இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா காய்ச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து 15 பாதாம் பருப்பு ஊற வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 பிஞ்ச் குங்குமப்பூ பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பால் இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச சேமியாவையும் ஜவ்வரிசியும் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். எப்போவுமே பால் பாயசம் செய்யும்போது நல்லா சுத்தமான ஒரு பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் பால் தெரியாமல் இருக்கும். சேமியாவும் ஜவ்வரிசியும் இப்போ நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி நான் 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாதாமை இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடலாம். 4 ஏலக்காவை சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாதாம் பால் பாயசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயசம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மங்கைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.